வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா செஞ்சிருக்கும் தரமான சம்பவம் இதனால ஆடி போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு போட்டியாக நம்முடைய மத்திய அரசு வந்து ஒரு மெகா திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அப்படி இந்தியா செய்ய போகும் அந்த தரமான சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும், அதே போல பாத்தீங்க அப்படின்னா போருக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இதனால பதறி போயிருக்காங்க அந்த நாடு. ஏற்கனவே ரஷ்ய உக்ரைன் போர்னால கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த நாடு இப்ப அறிவிச்சிருக்கிறதே இப்ப உலக நாடுகளே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டாலருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்போ வச்சிருக்காங்க. தடுமாறி விழுது டாலர் அப்படின்னும், அமெரிக்கா வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு ஷாக் ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு ஒரு அமைப்பில் போய் சேர்றாங்க. இதனால அமெரிக்கா ஆடி போயிருக்காங்க. இதை நாம் இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழே இந்தியாவிற்கென பிரத்யேக பிரௌசர்களை கொண்டு வர்றதுக்கு நம்முடைய மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. இந்த பிரௌசர்கள்லாம் கூகுள் குரோம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஆகியவற்றுடன் போட்டியிடும் வகையில் வடிவமைக்கிறதுக்காக நம்முடைய இந்திய தொழில் நிறுவனங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. தற்போது இருக்கும் கூகுள் குரோம் மற்றும் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் போன்றவை வந்து மக்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கும் பிரௌசர்கள். அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் சர்வர் வச்சுட்டு பொதுமக்களுடைய தகவல்களை பயன்படுத்தினாலும் இணைய பாதுகாப்பு விஷயத்தில் ஒருவித அச்சம் இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறதுனால நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு உள்நாட்டு பிரௌசர்களே நல்லதாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க. அதனால தான் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழே உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட பிரௌசர்கள் அமைக்கும் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா கூகுள் குரோம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் மற்றும் பல்வேறு பிரௌசர்களுக்கு போட்டியிடும் வகையில் புதிய உள்நாட்டு பிரௌசர்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் கூகுளுடைய குரோம் உள்ளிட்ட மற்ற பிரௌசர்களுக்கு போட்டியாக ஒரு பிரௌசரை உருவாக்குவது எளிதானது இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்காக மானியம் தரவும் நம்முடைய மத்திய அரசு வந்து தயாராக இருக்காங்க. 3 கோடிக்கும் அதிகமான மானியம் தரவும் தயாராக இருக்காங்க. இந்த புதிய பிரௌசர் தயாரிப்பை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கண்டிப்பாக கண்காணிக்கும் அப்படின்னும், மேம்படுத்தப்பட்ட தேவையான அனைத்து உதவியும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மத்திய அரசு அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, உலகில 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவதற்கான பாதையில் பயணிப்பதில் நம்முடைய மத்திய அரசு வந்து உறுதியாக இருக்காங்க. அதற்கு நம்முடைய டிஜிட்டல் விதியின் மீது நம்முடைய அரசு தான் கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். அதுவும் மிகவும் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான டிஜிட்டல் சேவைகளுக்கு வெளிநாடுகளுடைய பிரௌசர்களை சார்ந்திருக்க விரும்பவில்லை அப்படின்னும், நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது அப்படின்னும், அதனால தான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக நாம் தேடும் சர்ச் இன்ஜின் இருக்க வேண்டும் அப்படின்னு அரசு விரும்புகிறாங்க. தற்போதைய நிலையில் கூகுள் குரோம் மற்றும் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் போன்றவை தங்களுடைய ரூட் ஸ்டோர்களில் இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ சான்றளிக்கும் ஏஜென்சிகளை சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதிய திட்டத்தினை பயன்படுத்தி அவர்களிடம் மத்திய அரசால் பேரம் பேச முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது. மேலும் இந்தியாவில் கூகுள் குரோம் சுமார் 850 மில்லியன் பயனர்களை கொண்டிருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய இணைய சந்தையை கவசம் வச்சிருக்கிறது ஷாட்ஷாத் கூகுளே தான். கூகுள் குரோம் 88% இந்தியர்களால் பயன்படுத்தப்படுது. சஃபாரி பிரௌசர் வந்து 5% இரண்டாம் இடத்தையும், மைக்ரோசாஃப்ட் எஜ் வந்து 2 இடத்தையும், சாம்சங் இன்டர்நெட் 1.5%, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து 1.2%, மற்றவை 1.5% இந்திய சந்தையில் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் உள்நாட்டிலே இன்டர்நெட் பிரௌசரை மேம்படுத்தும் பணிகளை முடிச்சு 2024 இறுதிக்குள்ளே எப்படியாவது பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு எதிர்பார்க்குறாங்க. இதுக்காக உள்நாட்டில் இருக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பெரு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அழைப்பும் விடுத்திருக்காங்க. பிரவுசரை உருவாக்குவதில் மற்றும் அதனை சரியான முறையில் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க தயாராக இருக்காங்க. புதிய பிரவுசர்கள் இப்போது உள்ள நவீனமான தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. மேலும் இந்திய மொழிகளில் இயங்கும் வகையில் அது இருக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு வந்து திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த தரமான சம்பவத்தை வந்து இந்தியா செய்ய போகிறாங்க அப்படின்னும், இந்தியாவுடைய அதாவது மத்திய அரசுடைய இந்த மெகா திட்டத்தை கண்டு கூகுளே ஆடி போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூகுளுக்கு போட்டியாக நம்முடைய மத்திய அரசு இப்படி ஒரு பிளானை கையில் எடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு அடுத்து ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கூகுளுக்கு போட்டியாக நம்முடைய மத்திய அரசு வந்து புதிய பிரவுசரை வந்து உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வரவேற்கத்தக்க விஷயமா? இதில் இருக்கும் நிறை குறைகளை பற்றியும் இது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில், வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் தன்னுடைய ராணுவ உயர்மட்ட ஜெனரலை திடீரென டிஸ்மிஸ் செஞ்சுள்ள நிலையில தான் போருக்கு ரெடியாகுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாரு. இது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொரிய தீபகற்பத்தில் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்போதும் 7 பொருத்தம் தான். ஏவுகணை சோதனை அப்படிங்கிற பெயரில் வடகொரியா வந்து திடீர் திடீரென ஏவுகணைகளை தொடர்ச்சியாக டெஸ்ட் செய்வாங்க.
இதற்கு பதிலடி கொடுக்கிறது தான் தென்கொரியாவுடைய வேலையாக இருக்கும். இதனால சர்வதேச அளவில் மிகவும் பதற்றமான எல்லைகளில் ஒன்றாகவே தென்கொரியா வடகொரியாவுடைய எல்லை வந்து இருந்துட்டு வருது. தென்கொரியாவில் ஜனநாயக ஆட்சி நடைபெறுது, அதே நேரம் வடகொரியாவில் கிம்ஜாங் உன் அவர்கள் தலைமையிலான சர்வாதிகார ஆட்சி நடைபெறுது. கிம்ஜாங் உன் நினைத்தது என்ன வேணுமானாலும் அங்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால அங்கு எப்போதும் ஒரு விதமான பதற்றமான சூழல் தான் இருக்கும். இதற்கிடையில் தான் அவர் இராணுவத்துடைய உயர்மட்ட ஜெனரலை திடீரென டிஸ்மிஸ் செஞ்சுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் போருக்கு தயாராகும்படியும் உத்தரவிட்டிருக்கிறாரு, ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார் அவரு. மேலும் இது மட்டும் இல்லாம ராணுவ பயிற்சிகளையும் அதிகப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறாரு கிம்ஜாங் உன் அவர்கள். இப்படி கிம்ஜாங் அவர்கள் திடீரென மீட்டிங் ஒன்று நடத்தி அதுல வடகொரியாவுடைய எதிரிகளை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் அவர் எதிரி நாடுகள் அப்படின்னு எந்த ஒரு நாட்டுடைய பெயரையும் குறிப்பிடவில்லையாம். ராணுவ ஜெனரல் பதவியில் இருந்து பாக் சூயில் அவர்கள் திடீரென டிஸ்மிஸ் செய்யப்பட்ட, அவருக்கு பதிலாக ஜெனரல் ரியோம் கில் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ரியோங் கில் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த நிலையில தான் அவருக்கு பதிலாக யார் அந்த பதவிக்கு வருவார்கள் அப்படின்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. கிம்ஜாங் உன் அவர்கள் வேறு சில முக்கிய உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்கிறாரு, குறிப்பாக ஆயுதங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறாரு. கடந்த வாரம் தான் கிம் அவர்கள் அங்குள்ள ஆயுத தொழிற்சாலை ஒன்றுக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தியிருந்தாரு. இதற்கிடையில தான் ஏவுகணை, பீரங்கி உள்ளிட்ட ஆயுதங்களை அதிகப்படுத்த கிம்ஜாங் உன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. அப்படி அவர் ஆய்வு நடத்தும் போது எடுக்கப்பட்ட சில படங்கள் வந்து வெளியாச்சு. அதுல மேப் ஒன்றுல கிம்ஜாங் அவர்கள் தென்கொரிய தலைநகர் சியோல் மற்றும் அதை சுற்றியிருந்த பகுதிகளை சுட்டிக்காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார். இதற்கிடையில தான் நாம வந்து போருக்கு உடனடியாக ரெடியாகணும் அப்படின்னு அவர் வந்து ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் நாடு முழுக்க தொடர்ச்சியாக போர் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. வடகொரியா நாடு நிறுவப்பட்ட வரும் செப்டம்பர் 9 தேதியுடன் 75 ஆண்டுகள் ஆகுது. அதை கோலாகலமாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறாரு கிம் அவர்கள். தன்னுடைய நாட்டுடைய மெகா ராணுவ அணிவகுப்புக்கும் திட்டமிட்டிருக்கிறாரு. அதுல பல அதிநவீன ஆயுதங்கள் வந்து காட்சிப்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறாரு. அதே நேரம் மறுபுறம் கடந்த சில காலமாகவே அமெரிக்காவும் கூட வடகொரியா பற்றி கடுமையான கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது உக்ரைன் நாட்டில் போரை தொடர்ந்து நடத்த ரஷ்யாவுக்கு வடகொரியா தான் ஆயுத சப்ளை செய்வதாக சாடி இருந்தாங்க. இருந்தாலும் இதை ரஷ்யாவும் வடகொரியாவும் மறுத்திருக்காங்க. இதற்கிடையில தான் வர்ற ஆகஸ்ட் 21 மற்றும் 24 தேதிகளில் அமெரிக்கா தென்கொரியா இணைஞ்சு ராணுவ போர் பயிற்சி வந்து மேற்கொள்ள இருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் கிம்ஜாங் உன் அவர்கள் வந்து அதிரடியாக போருக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. இதனால வடகொரியாவில் அடுத்தடுத்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை கண்டு இப்போ தென்கொரியா வந்து பதற்றத்தில் இருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரிக்ஸ் நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய டாலரை கைவிட்டு சொந்த நாணயங்களை வர்த்தகம் செய்ய தொடங்கியுள்ள நிலையில இந்த வரிசையில இப்போது ஆப்பிரிக்காவும் இணைஞ்சிருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கும் இயற்கை வளங்கள்ல ஏறத்தாழ 30% ஆப்பிரிக்கா வந்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நாட்டிலிருந்து வருமா வந்து இன்னும் தீரல. எந்த பக்கம் பார்த்தாலும் எலும்பும் தோலுமாய் இருக்கும் குழந்தைகளும் ஓட்டை குடிசைகளும் தான் ஆப்பிரிக்காவுடைய அடையாளமாக இருக்கு. இதை மாற்றுவதாக கூறி கடன் வழங்கிய அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த கடனை வச்சு ஆப்பிரிக்கா நாடுகளுடைய அரசாங்கங்களில் தலையிட்டு இயற்கை வளங்களை சுரண்ட தொடங்கினாங்க. இதனால தான் ஆப்பிரிக்கா வந்து கடுமையான பஞ்சத்தில் இன்னுமே சிக்கி தவிச்சிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளான புர்கினோபசோ, மாலி, கினி, நைஜர் ஆகியவற்றில் ராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக புர்கினோபசோ மற்றும் நைஜர் நாடுகளில் இந்த கிளர்ச்சியை அடுத்து அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடனான ராஜ்ய உறவு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. இதை துணிச்சலான நடவடிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியா போன்ற பெரிய நாடுகளே அமெரிக்காவுக்கு எதிராக பேச தயங்கும் நிலையில இந்த சிறிய நாடுகள் பேசியிருக்கிறது சர்வதேச அரசியல்ல வந்து கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த ராஜ்ய உறவை துண்டித்த அதே கையோடு ரஷ்யாவுடன் தங்களுடைய உறவை ஆப்பிரிக்க நாடுகள் பலப்படுத்தி கொண்டிருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இதை வரவேற்றிருக்கிறாரு. மொத்தம் இருக்கும் 53 ஆப்பிரிக்க நாடுகளில் 49 நாடுகள் ரஷ்யா கூட சேர்ந்து 181 அம்சங்கள் கொண்ட செயல் திட்டத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதன்படி இதற்கு முன்னாடி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ரஷ்யா வழங்கிய 1.9 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மேலும் தேவையான அளவுக்கு நிவாரணம் வழங்குவதாகவும் புட்டின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே உக்ரைன்லேருந்து ஆப்பிரிக்காவுக்கு செல்ல வேண்டிய 3.28 கோடி டன் உணவு தானியத்தில் வெறும் 3% மட்டும்தான் ஆப்பிரிக்காவுக்கு சென்று இருக்கு. மற்ற தானியங்கள் அனைத்தும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆப்பிரிக்க நாடுகள் தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற இந்த நிவாரண உதவி கை கொடுக்கும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகளுடனான வர்த்தகம் அந்தந்த நாடுகளுடைய சொந்த நாணயங்களிலேயே மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவுடனான ரஷ்ய எண்ணெய் வர்த்தகம் இந்திய நாணயங்களில் தான் நடக்குது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகள் சொந்த நாணயங்களில் வர்த்தகம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. இந்த கூட்டணியில் தற்போது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளும் கை கோர்த்திருக்காங்க. இதனால் ஆசிய நிலப்பரப்பிலிருந்து டாலர்
ஆர்டர் வந்து மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு வருது அப்படின்னும், இதை கவனிச்சுட்டு வரும் சர்வதேச வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனி வரும் காலத்தில் ஆசியா தான் உலக நாடுகளுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் அப்படின்னும், இதற்கு சீனாவும் ரஷ்யாவும் ஏன் இந்தியாவும் முன்னணியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வரும் காலங்களில் இனி டாலரே தேவையில்லை, எல்லாருமே அவங்கவுங்க நாணயத்தில் வந்து இனி வந்து வர்த்தகம் செய்ய போறாங்க. இதன் மூலமாக அமெரிக்காவுடைய டாலரை வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கணும், தன்னுடைய காலடியில் வச்சுக்கணும், தான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு ஆட்டம் போட்டு வந்த அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்க வச்சிருக்காங்க. சின்ன நாடு, குட்டி நாடு, அங்கே சோத்துக்கே வழியில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அங்கே இயற்கை வளங்கள் வந்து பெரிய அளவில் இருக்கு. அந்த நாடு ஆளானப்பட்ட அமெரிக்காவை எதிர்த்து நாங்கள் இனிமேல் உங்க கூட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பக்கம் நின்றுருக்காங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து அந்த நாடுகளுக்கு கொடுமையை இழைச்சிருக்காங்க. அதுதான் கொடுமையுடைய உச்சம் தான் இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்க்க வச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லணும். இது இன்றையோட முடிய போறதுல இனி தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்முடைய இந்திய ரூபாயை வெளிநாடுகளில் வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு சான்ஸ் வந்து உருவாக்கணும். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்தியா வந்து பல நடவடிக்கைகளை எடுத்து நம்முடைய ரூபாயில் வந்து வர்த்தகம் செய்ய பல நாடுகளுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. ஒரு சில நாடுகள் வந்து ஒத்துக்கொண்டாங்க. இது விரைவில் எப்படி டாலர் வந்து உலக நாடுகளில் வந்து ஆதிக்கம் செலுத்திச்சோ அதே போல நம்முடைய ரூபாய் வந்து உலக நாடுகளிடையே வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இது விரைவில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து அடுத்த மூன்றாவது அல்லது இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீங்க இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், தெரியாததை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.